எல்லோருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி லக்ஷ்மி கிச்சன் ரெசிப்பியில் ரொம்பவே சூப்பரான ஒரு டிஷ் தான் நம்ம பார்க்க போகிறோம். அது என்னென்னா, நம்ம வீட்டில் நார்மலாகவே ஒரு விருந்து சாப்பாடே ரெடி பண்ணால் கூட அதில் ரொம்பவே ரொம்ப நம்மளுக்கு பிடிக்கிற ஒரு சாப்பாடுன்னா அது ரசம்தான். ரசம் வந்து எல்லோருக்குமே ரொம்ப பிடிக்கும். இப்போ வந்து அந்த ரசத்தை ரொம்ப டிஃப்ரெண்ட்டான முறையில் ரொம்ப சூப்பராக ரொம்ப ஹெல்த்தியாக நம்ம எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ வாங்க அதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். முதல்ல ஒரு குக்கர் வச்சுட்டு நான் துவரம் பருப்பு இங்கே பாருங்கள் கரெக்டாக ஒரு 50 கிராம் வந்து நல்லா ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். இப்போ நம்ம அப்படியே அதை தண்ணியோடு சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதில் அப்படியே வந்து இன்னும் கொஞ்சம் வந்து நம்ம வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக வந்து ஆயில். இது எதுக்கு நம்ம விடுறோன்னா பருப்பு வந்து நல்லா வெந்து வரும், அதுக்காக தான் நம்ம இதை சேர்க்குறோம். அதுக்கப்புறம் நம்ம பருப்பு வேக வைக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதலாக தண்ணி ஊற்றிக்கலாம். 1-2 அளவு ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம அப்படியே ஒரு மூடி போட்டு நம்ம வந்து ஒரு 4 விசில் வச்சு நம்ம எடுக்க போகிறோம். இப்போ ஒரு 4 விசில் வரட்டும், நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள் கரெக்டாக ஒரு 4 விசில் வந்திருக்கு. நான் வந்துட்டு இதை அப்படியே நல்லா ஸ்டீம்லாம் ஆஃப் ஆனதுக்கப்புறம் இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்ல பருப்பு வந்து இந்த மாதிரி மசிஞ்சு வரணும். அதுக்கப்புறம் நம்ம கரண்டியால் இதை மாதிரி நல்லா மேஷ் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ தான் ரசத்தில் சேர்க்கும் போதும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதை அப்படியே ஒரு பக்கமாக வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு கடாயி வச்சு அதில் வந்து 1 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு இப்போ ஆயிலில் கொஞ்சமாக நம்ம ரசத்துக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம் தாளிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் வந்து கடுகு பொரிய ஆரம்பித்தோடனே இதில் வந்து கொஞ்சமாக ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். இது மாதிரி கடுகு வந்து நல்லா பொரியணும், அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து சேர்க்கணும். 2 காஞ்ச மிளகாய் இந்த மாதிரி கிள்ளி சேர்த்துட்டு 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 7-8 பூண்டு பல் வந்து இங்கே பாருங்கள் நல்லா நான் வந்து அப்படியே நசுக்கி கல்லில் நசுக்கி எடுத்து வச்சுருக்கேன். ரொம்பலாம் அரைக்கலாம் இல்லை, ரொம்ப அரைக்கக்கூடாது ரசத்துக்கு. இப்போது நம்ம ஃப்ளேவருக்கு பெருங்காயத்தூள், ரசத்துக்கு ஃப்ளேவரே வந்து பெருங்காயம் தான். அதுக்கப்புறம் 3 பச்சை மிளகாய் இந்த மாதிரி நான் கீறி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணானா விட்டுறலாம், ரசத்தில் பச்சை மிளகாய் போடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் 2 தக்காளி இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். பாருங்கள் எல்லாம் சேர்த்தாச்சு. அதுக்கப்புறம் ரசத்துக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இதை மாதிரி கலரிக்கலாம். நல்லா எண்ணெயில் அந்த தக்காளியெல்லாம் நல்லா ஓரளவு வேகிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மறுபடியும் இந்த மாதிரி கலரி விட்டுக்கலாம். கிளறிட்டு இதுக்கப்புறம் வந்து நம்ம இங்கே பாருங்கள் நம்ம கொஞ்சமாக வந்து புளி எடுத்துருக்கோம். புளி வந்து எப்படின்னா உங்களுக்கு தேவையான அளவுக்கு எடுத்துகிட்டு இதே மாதிரி தண்ணி ஊற்றி கரைச்சி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவு புளி தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். நான் 1 நெல்லிக்காய் சைஸ் தான் எடுத்திருக்கேன். இப்போ புளி நம்ம கரைச்சி நல்லா சேர்த்துட்டோம். இவ்வளோதான், வேறு எந்த ப்ராசஸும் இல்லை. இன்னும் ஒரு ஸ்பெஷல் இருக்குது, வெயிட் பண்ணுங்கள். இப்போ ரசத்துக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து உங்களுக்கு எவ்வளோ ரசம் தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். நான் கரெக்டாக 4-5 பேருக்கிட்ட நான் வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள் இதில் வந்து 1/2 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் வந்து சீரகம், இந்த மாதிரி நல்லா கல்லில் இடித்து எடுத்து வச்சுருக்கேன். நான் வந்து அரைக்கலை, இதை நோட் பண்ணிக்கோங்க, அரைக்கலை. ஆனால் வந்து இதை வந்து நல்லா கல்லில் இந்த மாதிரி இடித்து சேர்த்துருக்கேன். அரைச்சி சேர்க்குறத விட இடித்து சேர்க்குறது ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரசத்துக்கு வந்து இது ரொம்ப முக்கியம். இப்போ அதுக்கப்புறம் வந்து இப்போ ரசத்துக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதுக்கு அடுத்து தான் நம்ம லாஸ்ட்டாக வந்து நம்ம வேக வச்ச பருப்பை இப்போ ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிவிட்டு இவ்வளோதாங்க, வேறு எதுவுமே இல்லை. இன்னும் ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் இருக்குது. நம்ம இதை நல்லா அந்த மாதிரி கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நான் சொன்னேன் இல்லையா, அதுதான் ரசத்தோட ரொம்ப சீக்ரெட், தேங்காய், துருவின தேங்காய். அது வந்து அப்படியே கொஞ்சமாக போட்டுக்கலாம், ரொம்ப வேண்டாம். அப்படியே மேலோட்டமாக கொஞ்சமாக போட்டுட்டு அப்படியே நல்லா உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சம் அதிகமாக கூட சேர்த்துக்கலாம். ஆனால் தேங்காய் அதிகமாக போட்டோன்னா ஒரு மாதிரி இருக்கும், அதுக்காக தான் நான் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கரண்டியால் கிளறி விட்டுக்கலாம். இந்த தேங்காய் சேர்த்தது நம்ம சாப்பிடும் போது பார்த்திங்கன்னா அந்த நம்ம எப்படி சொல்கிறது, செம்மையான ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். நல்லா அந்த கல்யாண வீட்டில் விருந்துலலாம் சாப்பிட்ட ஒரு ஃபீல் இருக்கும். இதுக்கப்புறம் அவ்வளோதான் பாருங்கள், ஒரு கொதி வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி தழை மட்டும் சேர்த்துக்கலாம் ஃபைனலாக. இவ்வளோதான் நம்ம சூப்பரான ஒரு ரசம்,
ரொம்பவே அருமையாக நம்ம வீட்டில் ரெடி பண்ணிட்டோம். பாருங்கள், கலரே வந்து அட்டகாசமாக வந்திருக்கு, டேஸ்ட்டும் அருமையாக இருக்குது. நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். நீங்களும் இதே மாதிரி வீட்டில் கண்டிப்பாக இதே மாதிரி மெத்தடில் ரசம் வச்சு எல்லோருக்கும் கொடுங்க. நீங்களும் செய்து சாப்பிடுங்க. செய்து பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். மறக்காமல் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்கள் லக்ஷ்மி.